ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6/2/2019 புதன்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் நாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு விரும்பினீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் குளோபல் மார்க்கெட் தற்சமயம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். யூஎஸ் மார்க்கெட் 0.74 புள்ளிகள் அதிகரித்து 54 புள்ளிகள் உயர்ந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்திருக்கு. அடுத்து யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கு. ஏசியன் மார்க்கெட்ல நிக்கி பாசிட்டிவா இருக்கு. மத்தபடி லைட்டா மிக்சடா இருந்தாலும் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 84 புள்ளிகள் பாசிட்டிவா இருக்கு. அதை தொடர்ந்து இந்திய பங்குச்சந்தை 11,000 அப்படிங்கிற லெவலை தாண்டி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதிக லெவல்ல எக்ஸ்பெக்ட் பண்ண 11,000 அப்படிங்கிற லெவலில் ஈக்விட்டி மார்க்கெட் அச்சீவ் பண்ணி மேலே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது கமாடிட்டிஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல், ஈக்விட்டி மார்க்கெட் நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக போச்சுன்னா அதுக்கு அகேன்ஸ்டாக கமாடிட்டிஸ் கீழே இறங்கும். அதில் கோல்டு முக்கியமான விஷயம். ஸோ கோல்டு வந்து 26 புள்ளிகள் நெகட்டிவாக ட்ரேட் ஆயிட்டுருக்கு. சில்வர் 32 புள்ளிகள் டவுனில் ட்ரேட் ஆயிட்டுருக்கு. க்ரூட் ஆயில் 1 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், மற்றபடி மெட்டல்ஸ், கேஸ் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆயிட்டுருக்கு. நேச்சுரல் கேஸ் 194 அப்படிங்கிற லெவல்லையும், அலுமினியம் 137 அப்படிங்கிற லெவல்லையும், காப்பர் 447 அப்படிங்கிற லெவல்லையும், நிக்கல் 936 அப்படிங்கிற லெவல்லையும், லெட் 150 அப்படிங்கிற லெவல்லையும், ஜிங்க் 196 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் நாம இந்திய கமாடிட்டியில் கவனிக்க வேண்டியது. அடுத்து குளோபல் வைஸ் நம்ம பார்க்கலாம். கோல்ட் சில்வர் நெகட்டிவாகவும், அதுக்கப்புறமா க்ரூட் ஆயில், பிரெண்ட் க்ரூட் ஆயில் ஸ்லைடாக 0.06% டவுனாகவும், பிரெண்ட் ஆயில் 0.10% டவுனாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அலுமினியம் 3 புள்ளிகள் பாசிட்டிவாகவும், ஜிங்க், லெட், நிக்கல், காப்பர் எல்லாமே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் கமாடிட்டிஸில் நாம் கவனிக்க வேண்டிய குளோபல் வைஸ் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ். இதோட முக்கியமான விஷயம், இன்னைக்கு 6ஆம் தேதி புதன்கிழமை, க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி க்ரூட் ஆயிலில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேடிங்கை நம்ம கொண்டு போகலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது, இன்னைக்கு அலைஸ் ப்ளூ நிறுவனத்தில் கொடுத்துருக்கிற கமாடிட்டிஸ்க்கான பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ மற்ற சப்ஸ்கிரைபர்ஸும் இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இது நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். அலுமினியத்தை பொறுத்த வரைக்கும் 137 அப்படிங்கிற லெவலில், 138 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. 139 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 140 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்குது. 136 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே சப்போர்ட் இருக்குது. 136 செகண்ட் சப்போர்ட், 135 தேர்ட் சப்போர்ட். காப்பரை பொறுத்த வரைக்கும் 445 அப்படிங்கிற லெவலில், 447க்கு மேலே போச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 449 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 450 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். 444க்கு கீழே சப்போர்ட் இருக்குது. செகண்ட் சப்போர்ட் 442, தேர்ட் சப்போர்ட் 440. குரூடாயில் 3886 அப்படிங்கிற லெவலில், 3936 முதல் ரெசிஸ்டன்ஸ், 4020 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 4070 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். 3802 முதல் சப்போர்ட், 3752 செகண்ட் சப்போர்ட், 3668 தேர்ட் சப்போர்ட். கோல்டை பொறுத்த வரைக்கும் 33,244 அப்படிங்கிற லெவலில், 33,407க்கு மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 33,612 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 33,775 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் 33,039, செகண்ட் சப்போர்ட் 32,876, தேர்ட் சப்போர்ட் 32,673. லெட் 151.37 அப்படிங்கிற லெவலில், 152.64 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ், 154.72 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 155.99 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், 149.29 அப்படிங்கிறது முதல் சப்போர்ட், 148க்கு கீழே செகண்ட் சப்போர்ட், 145க்கு கீழே தேர்ட் சப்போர்ட் இருக்கு.
நேச்சுரல் கேஸ் 193 அப்படிங்கிற லெவலில், 192 அப்படிங்கிற லெவலில், 193 மேலே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 196 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 198 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி கீழே சப்போர்ட் பார்த்தோம்னா 189 கீழே சப்போர்ட், நல்ல சப்போர்ட் இருக்குது. அது கட் பண்ணுச்சுன்னா 187, அதை கட் பண்ணுச்சுன்னா 185. நிக்கல் 949 அப்படிங்கிற லெவலில், 964 935 அப்படிங்கிற லெவலில், 949 மேலே ரெசிஸ்டன்ஸ், அதை பிரேக் பண்ணுச்சுன்னா 964, 978 தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. கீழே சப்போர்ட் 920, செகண்ட் சப்போர்ட் 906, தேர்ட் சப்போர்ட் 890. 40,475 அப்படிங்கிற லெவலில், 40,619 அப்படிங்கிறது முதல் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 40,860 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும், 41,004 அப்படிங்கிறது தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகவும் இருக்குது. 40,234 கீழே சப்போர்ட்டும், அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சுன்னா 40,090, தேர்ட் சப்போர்ட் 39,849. 198.95 அப்படிங்கிற லெவலில், 201.5 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸ், 205.90 மேலே செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 208.45 மேலே தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், 194.55 கீழே சப்போர்ட், 192 கீழே செகண்ட் சப்போர்ட், 187.6 கீழே தேர்ட் சப்போர்ட். இதெல்லாம் தான் நம்ம டெய்லி பிவோட் பாயிண்ட்ஸில் ஆஸ் பர் அலைஸ் ப்ளூ நிறுவன கம்பெனியோட கால்ஸை நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். கமாடிட்டி பற்றின உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். கமாடிட்டி பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா கூட நீங்கள் தயவு செஞ்சு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ இல்லை வீக்கெண்டில் அதை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் தேவைன்னா நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டட் நியூஸ், அப்புறம் கமாடிட்டிஸ்க்கான முக்கியமான சில கால்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுவேன். அது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவில் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. இந்த நாள் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.